அனைவருக்கும் சல்யூட். தமிழர் சேனலின் வணக்கங்கள். தென்னிந்திய சினிமா திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வந்து கொண்டிருப்பவர் நடிகை நயன்தாரா. நயன்தாராவின் இயற்பெயர் டயானா மரியா குரியான். இவர் சினிமா துறைக்கு முதன் முதலாக 2003 மனசீனஹரா என்ற மலையாள மொழி திரைப்படம் மூலம்தான் அறிமுகமானார். பின்னர் தமிழில் 2005 சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த ஐயா திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். இந்த படம் மெகா சூப்பர் ஹிட் ஆனது. அது மட்டுமல்லாமல் இவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதாபாத்திரங்களில் அதிகம் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். தமிழ் சினிமா துறையுலகில் உள்ள முன்னணி நடிகர்களுக்கும் நிகரான சம்பாதத்தை வாங்கும் ஒரே நடிகன் இவர்தான். நடிகை நயன்தாரா சினிமா திரையுலகில் முன்னதாக கவர்ச்சி தோட்டத்தில் நடித்திருந்தாலும் இப்போது கதைக்களத்திற்கு ஏற்றவாறு தோட்டத்தில் நடித்து அசத்தி வருகிறார். இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழி படங்களில் நடித்து வருகிறார். மேலும் நடிகை நயன்தாரா அஜித்துடன் நடித்து சமீபத்தில் வெளிவந்த மீண்டும் ரசிகர்களின் கனவு கன்னியாக திகழ்ந்து வருகிறார். தற்போது தெலுங்கில் உருவான சிரஞ்சீவியின் நடிப்பில் வெளிவந்த சைரா நரசிம்ம ரெட்டி படத்தில் நடிகை நயன்தாரா சிறப்பான தோற்றத்தில் நடித்திருந்தார். சமீபத்தில் இவரது பிறந்த நாளை இவரது காதலர் விக்னேஷ் சிவனுடன் அமெரிக்காவில் சிறப்பாக கொண்டாடினார். மேலும் இவரது பிறந்த நாளை ஒட்டி இவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்தார்கள். ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளினியாக இருந்து இன்று தமிழ் திரையுலகில் தொட முடியாத உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் நயன்தாரா. நடிகை நயன்தாரா ஆரம்பத்தில் தொலைக்காட்சி தொகுப்பாளினியாக பணியாற்றியுள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. அந்த வீடியோவை உங்களுக்காக இதில் ஒளிபரப்புகிறோம். பாருங்களேன், இப்படி இருந்த நயன்தாரா அவர்கள் எப்படி உச்சத்திற்கு வந்தார் என்று. நன்றி, வணக்கம்.